ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு இந்த பிள்ளையில கூட்டிட்டு போவாங்கல்ல, அப்ப கார்ல உட்காந்துட்டு போறப்ப அப்பா சொல்லுவார், டே பாத்துக்கடா இது பூரா ஒரு காலத்துல நம்மளோடதுதான். அதுக்கு பைய கேட்பேன், இன்னைக்கு ஏதாச்சும் இருக்கா உன்ட்ட? இன்னைக்கு இல்லை, ஒரு காலத்துல நம்மளோடது. அந்த மாதிரி ஆயிடுச்சு ஐயா ஓபிஎஸோட நிலைமை. அந்த பக்கமா பாருப்ப, ஒரு காலத்துல நான் வாழ்ந்த இடம்டா, இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருந்துச்சு அப்படின்ற லெவலுக்கு ஐயாவை தள்ளிட்டாங்க. இனிமே ஐயாவே நினைச்சாலும் ஐயாவால் உள்ள போக முடியும், நினைக்க மாட்டாரு, நினைச்சாலும் உள்ள போக முடியாது. ஆனா அவங்க உள்ள போக விட மாட்டேன்றதுக்காக நம்ம சும்மா இருக்க முடியுமா? ஆடின காலும் பாடின வாயும் பேசாம கிடக்குமா? இதுவரை ஆட்டை குளோன் பண்ணி பார்த்துருப்போம், மாட்டை குளோன் பண்ணி பார்த்துருப்போம், ஏன் மனுஷனை கூட குளோன் பண்ணி பார்த்துருப்போம். முத முறையா ஒரு பார்ட்டியே குளோன் பண்ண ரெடி ஆயிட்டாரு ஐயா. பார்த்துருவோமா? மதியம் நேரம் வணக்கம், இது மதியம் தர்பார். நான் குத்தடி ஓபி. ஒரு காலத்தில் ஐயா ஓபிஎஸ்க்கு சுக்கரே உச்சத்தில் இருந்தேன், தொட்டதெல்லாம் தொலைஞ்சிச்சு, வச்சதெல்லாம் விளங்குச்சு. ஆனால் இப்போ சுக்கர எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, சூசைட் பண்ணிக்கிட்டான் போல். சுத்தமாக செல்ஃப் எடுக்கலை, எது தொட்டாலும் நின்னா கூட பரவாயில்ல, உட்காந்தா கூட பரவாயில்ல, மட்டுமல்லாக படுத்துருது. அதான் வரிசையாக அடி மேலே அடி வாங்கி ஐயாவுக்கு இப்போ ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போச்சு, இனிமே நம்மளாம் அந்த பக்கம் சேர்க்க மாட்டாங்க. நம்ம அந்த பக்கம் போனால் இவங்க இந்த பக்கம் திரு மூஞ்சியை கூட காட்ட மாட்டாங்க, சொல்ல முடியாது. நம்ம வர்றோம்னு சொன்னால் வழியை பூரா அந்த கதவுளை செங்கலை வச்சு சிமெண்ட்டை வச்சு பூசிடுவாங்க. நம்ம வெளியில் போகலனாலும் பரவாயில்ல, அவர் உள்ளே வரக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ ஐயாவோட அடுத்த ஆப்ஷன் என்ன? அவர் எங்கே போவார்? ஏன்னா ஒரு லெவல்லையே இருந்து பழகிட்டார், இனிமே மறுபடியும் ஆரம்ப காலத்துக்கு போய் கஷ்டம் இல்லையா? அதனால் அடுத்து ஒரு வேளை எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, முதல் ஆப்ஷனாக ஓபிஎஸ் ஐயா டிடிவி கூட சேர்ந்துருவாப்பில், தினகர அண்ணன் கூட. அதான் அந்த அங்கே அண்ணன் ஒரு வெற்றிடம் வச்சுருக்காரு இல்லையா, தினகரன் அண்ணன், அந்த வெற்றிடத்தை ஐயா தான் வந்து நிரப்பாக போகிறாரு. அதான் அந்த அமமுகவோட பொதுச் செயலாளர், அந்த பதவி ரொம்ப நாளாகவே காலியாகவே இருக்குது. அது ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த இடத்துல உட்கார்றதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் ஐயா அங்கே போய் ஜாயின் பண்ணிடுவார் அப்படின் தான் நினச்சாங்க. ஆனால் பாருங்கள், ஐயா அங்கே உறுப்பினர் கார்டு கூட வாங்கல, வேண்டாம். அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கோம், நாங்கள் ரெண்டு பேரும் கூட்டாக இருக்கோம், எதுவாக இருந்தாலும் இனிமேல் சேர்ந்து செய்வோம், எல்லாம் ஓகே. ஆனால் ஆட்சி திங்கிறது வேறு வேறு இடத்துல, நீங்கள் அங்கே இருங்க, நாங்கள் இங்கே இருக்கிறோம். சரி, அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தா எல்லாருமே சொன்னது தான், ஏன் சில பேர் சந்தேகப்பட்டாங்க, இவர் பிஜேபியில் சேர்ந்துருவாரோ? அதுக்கு அவங்க கேட்குறாங்க, அப்போ அவர் பிஜேபி இல்லையா? அவங்க கேட்குறேன், அவர் பிஜேபி ஆள் இல்லைன்றதுக்கே பல நேரத்தில் போராட வேண்டியது இருக்குது. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஒருவேளை அவர் வந்து நேரடியாக சேரலை அப்படின்னாலும் மறைமுகமாக அவரோட ஆதரவுகளை, அவரோட அந்த தனிப்பெரும் அந்த இது இருக்கு இல்லையா, அதை அள்ளி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வெளியில் பேசிக்கிட்டாங்க. கடைசியில் பார்த்தா அவர் அந்த பக்கமும் சாயலை. என்னடா அது ஒரே கன்ஃபியூஸாக இருக்கே, ஒரு வேளை ஏதாவது புதுசாக ஏதாவது ஒன்று போடுவாரோ அப்படின்னு நினைக்கிறப்போ ஐயாவுக்கு அந்த ஐடியா இருந்திருக்கலாம் போல். இருந்தாலும் அந்த ஐடியாவை முழுசாக அதை வந்து செயல்படுத்த ஐயாவுக்கு மனசு இல்லை. அப்போது எதுக்காகனு பார்த்தா, ஏன்னா அது அந்த கேஸ் எல்லாம் பயங்கரமாக நடந்துகிட்டு இருந்துச்சு, எந்த நேரம் வேணாலும் தப்பி தவறி ஏதோ ஒரு அதிசயம் நடந்து ஐயாவுக்கு சாதகமாக அந்த தீர்ப்புகள் வந்து விழலாம் அப்படின்னு வந்து இருந்தது. ஆனால் பாருங்கள், ஐயாவோட நினப்பு விழுந்துச்சு, வீங்குற அளவுக்கு விழுந்துச்சு. அவரால் பாவம் ஒத்தரம்தான் கொடுக்க முடிஞ்சதே தவிர அதை வச்சு எந்திரிச்சு நின்று ஆட முடியாமல் போயிடுச்சு. ஐயாவால் நடக்கவே முடியாத அளவுக்கு, நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த தீர்ப்பு மேலே மேலே மேலே. அவரும் இருக்கிற எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துட்டாப்புல, ஆனால் எவனுமே அதை தரமாட்டேன்ட்டாங்க, முடியாது அப்படின்னு சொல்லி. இப்போ இதுக்கு முன்னாடி இங்கே ஆடிட்டு இருந்த சுக்கரன் இப்போ எடப்பாடியார் மடியில் போய் படுத்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன், அதை ஒன்றும் கண்ட்ரோலே பண்ண முடியும். ஸோ இங்கேயும் இந்த தனி கட்சியும் இல்லை. இப்போ ஐயா இப்படியே நம்ம இருந்துட்டோம்னா வந்து நம்ம கடைசி வரையும் இருக்கிற இடமே தெரியாமல் இருந்துடணும், ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றதுக்காக செப்டம்பர் 3 புரட்சி பயணம். நாங்களும் அப்போ புரட்சி பயணம் அவ்வளோதான், அதுக்கு மேலே கேட்காதீங்க, புரட்சி பயணத்தை தொடங்குறதா இருக்காப்புல. அப்படி போகிறதா இருந்தால் ஏதாச்சும் ஒரு அடையாளத்தோடு போகணும் இல்லையா?
ஏன்னா அப்போ தானே எதிர்த்தாப்பில் இருக்க பார்க்க வருவேன், நாம் யாரை பார்க்கணும்னு நினைக்கிறோம் அவனும் நம்மளை பார்க்குறதுக்கு அப்போ தானே விருப்பப்படுவேன். அந்த அடையாளம் எது அதிமுகவை இனிமேல் நீ யூஸ் பண்ண அப்படின்னா அள்ளிக்கிட்டு போயிடுவோன்ட்டாங்க. அதனால் வந்து ஐயா அந்த அதிமுகவை யூஸ் பண்ண முடியாது. ஸோ புதுசாக ஐயாவுக்கு ஒரு ஐடி கார்டு போடணும். ஆனால் எல்லோரும் கேட்கலாம், இப்போ என்னப்பா அவசரம், அதான் இத்தனை பேர் கூட இருக்கிறாங்களே, வைத்தியலிங்கன்னு இருக்காரு, ஜெயஸ்ரீ பிரபாரன் இருக்காரு, மனோஜ் பாண்டியன் இருக்கார், இன்னும் ஏகப்பட்ட பேர் ஐயாவுக்கு உதவுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. முன்னாடி நின்று ஐயாவுக்கு பதிலாக சண்டை செய்கிறதுக்கு 1000 பேர் புகழேந்தி என்ன ஒருத்தர் பத்தாதா, ஒத்தாளாக நின்று மொத்த கூட்டத்தையும் சமாளிப்பாப்புல. அவரெல்லாம் முன்னாடி இருந்தாலும் நமக்கு இந்த இது பத்தாது. அதான் இப்போ இவங்களை ஆப்போசிட்டாக எதிர்க்கிறதுக்கு போதும், ஆனால் தேர்தல்னு வர்றப்போ களத்தில் சந்திக்கிறதுக்கு நம்மக்கிட்ட பலமாக வந்து சில பேர் இருக்கணும், நம்ம பக்கத்தில் நிறையா பேர் நிற்கணும், நம்மளை எல்லோரும் நம்பணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவங்களுக்குள்ள. ஏன்னா இப்போ இந்த புரட்சி பயணத்தில் ஒன்லி அவங்க அதாவது ஆதரவாளர்களை மட்டும் போய் பார்க்க போகிறது இல்லையா, ஆல்ரெடி அவருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற அவங்களையும் போய் பார்க்க போகிறாராம், நேரடியாக அவரே இறங்கி வந்து பேசுகிறப்ப. ஏன்னா இது வந்து உண்மையிலே ரொம்ப பெரிய ஸ்ட்ராட்டஜி. அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க யார் யாருன்னு தெரியாது, பேர் வேணால் தெரிஞ்சுக்கலாம், என்ன பண்ணுறாங்க தெரியாது, நேரில் போயெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இவர் நேரில் போய் பார்த்தா ஒரு வேளை ஐயா மனசு மாறி ஐயா ஓபிஎஸ்கிட்ட ஓப்பனாக சில விஷயங்களை பேசி வந்து ஒன்றிணையலாம், ஐயா வந்து ஒருங்கிணைக்கலாம் அப்படின்ற ஒரு டாக் வேறு ஓடிட்டுருக்கு. இப்போது அந்த இப்போ இதுக்கு தான் சரி, எதை நம்பி உங்கள் கூட வர்றது, நீங்கள் யார், இது வந்து ஒரு தனி ஆளோட ஒரு தனிப்பட்ட விஷயமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா. அதுக்காகத்தான் நாம் புதுசாக ஒரு பிராண்டை உள்ளே இறக்குவோம். அப்படி உள்ளே இறக்குறப்போ அவங்கள கேட்குறப்போ நம்மளை கேட்குற மாதிரி இருக்கணும், நம்மளை கேட்குறப்போ அவங்களை கேட்குற மாதிரி இருக்கணும், கன்ஃபியூஸ் ஆகணும் எல்லாத்துலேயும். இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு இல்லையா, இப்போது இவர் ஐயா ஓபிஎஸ் வைக்கிறதுக்கு அனைத்து இந்திய அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் அதே அதிமுகவில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல டெசிஷன்ஸில் மாறி இப்போ வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு 1-2 அதில் ஃபஸ்ட்டில் நிற்கிறது அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக. நாங்கள் முழுசாக போட்டால் தானே நாங்கள் அதிமுக தானே போடுவோம், இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி. சரிப்பா பேரை வச்சுட்டா இது சின்னத்தை முடியுமா இல்லை கொடியை முடியுமா, கொடியையும் அதே மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லாம் நடுவில் அம்மாவுக்கு ஐயா செங்கோல் கொடுப்பார்ல அந்த போட்டோவை போட்டு இதுதான் லோகோ அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் ஆக மொத்தத்தில் கொடி ரெடி, பேர் ரெடி, ஆளும் ரெடி, எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க. இது ஆரம்பிக்கிறதுக்கு தள்ளி விடப்பட்ட அதாவது தானாக முன் வந்து ஒரு ஃபோர்ஸில் ஆரம்பிக்கலை, வேறு வழியே இல்லாமல் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவருக்கு கடைசி வரைக்கும் அந்த ஐடியா இல்லை. ஆனால் இப்போது அதாவது ஒன்றும் இல்லை, இப்போது ஷாப்பிங் மாலுக்கு போகிறோம், பொருளெல்லாம் வாங்கிட்டோம், பொருளை வாங்கிட்டு எப்படி அள்ளிட்டு வர்றது, பையில் போட்டு தானே அள்ளிட்டு வரணும், அந்த பை தான் அந்த கட்சின்றாங்க. இப்போ ஐயா ஒருவேளை இருக்கலாம் சொல்ல முடியாது, ஆனால் பாருங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மாநாடெல்லாம் நடத்தி ஒரு கூட்டத்தை கூட்டுறதுக்கும் ஊர் ஊராக போய் அவங்களுக்குள்ளேயே ஆளுகளை பார்த்து ஆக்களை சேர்க்குறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் உண்டு உண்டு. ஆனால் இது எப்படி என்ன அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது நடக்கும்போதும் ஐயா அவங்கள பார்க்கும்போதும் பேசும்போதும் பழகும்போதும் முடிச்சுட்டு வெளில வரும்போதும் மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது அப்படின்றது சாத்திய கூறுகள் கூர்மையாக இருக்குது, அதில் எதுவும் மாற்றம்லாம் இல்லை. ஏன்னா இப்போ ஐயாவுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, இங்கிட்டு போவாரா அங்கிட்டு போவாரான்னு நினச்சிக்கிட்டப்ப நான் எங்கிட்டு போக மாட்டேன்டா எல்லோரும் என்கிட்ட வாங்கடா அப்படின்ற மாதிரி கூட ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக இதை கொண்டு வரோம். ஆனால் அதே அதிமுகவில் ஆரம்பித்தார் அப்படின்னா உண்மையிலே ஐயாவோட ஐடியா வேறு லெவல் தான். இருந்தாலும் அவர் என்ன பண்ண போகிறாரு, என்ன செய்ய போகிறாரு, அவரோட பிளான் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.